இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் மற்றும் அவுட்டோர் ஆக்சசரிஸ் ப்ரொவைட் பண்ணுற நேச்சர் ஹைக்குன்ற கம்பெனி தான். நேச்சர் ஹைக் கிட்டேருந்து எங்களுக்கு வந்திருக்கிற கிளாம்பிங் டென்ட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வெள்ளகவி கிராமத்தில் இன்றைக்கி நாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவையும் நாங்கள் வ்ளாக் டைப்பில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நாள் ஆகும் மாதம் நீங்கள் கேட்டிங்களா? மே முடியத்தில் முடிச்சிடுவாங்களா? மூணு மாதத்தில் முடிஞ்சிடும். ஓகே ஓகே, இந்த இடம் ரொம்ப சர்வலாக இருக்கனால இது மேடுபடுத்துகிறாங்களோ? ஓகே ஓகே. ஸோ மண் இங்கே உடச்சி கொட்டி அதுக்கு ரெடி பண்ணணும். வாவ், இந்த பார்த்தியா, இந்த இடம் வந்து ஃபுல்லாக மண் கொட்டுறாங்க, ஸ்டேபிள் பண்ணுறாங்க. வாவ், ஆனால் நினச்சே பார்க்க முடியாதுல்ல உங்களுக்கு, நீங்கள் யோசிச்சுக்கவே மாட்டீங்க எவ்வளோ வாட்டி இது பண்ணியிருப்பீங்க. பட் கடைசியில் டூரிசம்காக தான் இது பண்ணுறாங்க. பட் தேங்க்ஸ் டு டூரிசம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்ன, இது யார், ஹைவேஸா? ஓகே, ஹைவேஸ். ஒரு சின்ன ஆத்திர வசம்னா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹெவன் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளகவிக்கு தான். இது வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி வெள்ளகவி வீடியோ போட்டிருக்கோம். எதுக்கு மூணாவது வாட்டினா, இது வந்து புது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். என்னென்னா, கிளாம்பிங் டென்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நேச்சருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம முருகன் அண்ணன் வெள்ளகவி கேம்பிங் தான் அந்த டென்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி, அது போக இனிமேட் அந்த டென்ட் கேம்பிங் அங்கே தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் இருக்காரு. தமிழ் நேட்டிவ் ஃபார்மர், ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வணக்கம் மக்களே, எவன் எக்ஸ்ப்ளோரர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் தமிழ் நேட்டிவ் ஃபார்மர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரர் கூட நம்மளும் சேர்ந்து வெள்ளகவிக்கு போகிறோம். வாங்க போகலாம். யா, அதே தான். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஆஃப் வே நியர் டால்ஃபின் ஹவுஸ் கிட்டே இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 4 kilometers இருக்குது. நம்ம வெள்ளகவி அண்ணன் நமக்கு முன்னாடியே போயிட்டார். கிட்டத்தட்ட அந்த கேம்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா, டென்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 kgs வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் ஓடிட்டார். ஸோ நம்ம அவர் கூட கோப்பப் பண்ணோம். வாங்க, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக போய் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்டில் பண்ணுவீங்க, லைக் இத்தனை நாள் அவங்க நிம்மதியாக வெறும் ட்ரக் பண்ணி தனிமையாக இருந்தாங்க, அவங்கள இப்போ ரோடு போட்டு மக்கள் நிறைய பேர் அங்கே போய் அந்த இடத்துல கிராமத்தை எப்படி சொல்கிறது நல்லா எல்லாம் ஆக்க போகிறாங்கன்னு நினைப்பீங்க. பட் நிஜத்தில் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஆக்சசிபிலிட்டி வேணும். ஏன்னா ஒரு சின்ன ஆத்திர அவசனா கூட அவங்க வந்து 6 kilometers ஓடணும். ஒரு சின்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. ஒரு ஸ்கூல் 5th வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் கொடைக்கானல்லேருந்து வெறும் 6 kilometers தள்ளி இருக்க இவங்களுக்கால் இது வாங்கணும்னா மினிமம் 1 hour ட்ரக் பண்ணி ஆகணும், ஒரு சின்ன பொருள்னாலும். ஸோ அவங்களுக்கு ரோடு ரொம்ப அவசியம். அது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் சரி, ஒரு 150 ஃபேமிலிஸ் அங்கே வாழ்கிறாங்க. ஸோ அந்த 150 ஃபேமிலிஸோட நார்மல் விஷயத்தை யோசிச்சு தான் இவ்வளோ பெரிய ரோடு ப்ராஜெக்ட்டு, அதுவும் இத்தனை வருஷம் கழித்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். பட் அதை யாரும் வேணான்னு சொல்ல முடியாது. இதை காட்டு அழிச்சு போடுறது அதெல்லாம் வந்து செகண்டரி. பிகாஸ் வந்து அவங்க இத்தனை நாளாக வந்து நடந்தால் வந்தாங்க, அப்போ யாருமே வந்து குரல் கொடுக்கல. ஸோ இப்போ அவங்களுக்கு ரோடு போடும்போது இப்போ வந்து தடுக்கிறதுக்கு யாரும் வர முடியாது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ கமெண்டில் யாராவது பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே வந்து திங்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. எஸ், இஷ்டத்துக்கு வந்து காட்டு அழிக்கிறேன்னு சொல்லாதீங்க. இதுக்கு இந்த காட்டு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ரெவன்யூக்கிட்டேருந்து லேண்டை வாங்கி அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஈக்குவலாக அவங்க வந்து அதில் பிளான்ஸ் நட்டு அதுக்கான திங்ஸை பண்ணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது ஈக்குவலாக பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1 kilometer வரைக்கும் ரோடு போட்டாங்க. அப் டு டால்ஃபின் ஹவுஸ் வரைக்கும் போட்டுட்டாங்க. எல்லாமே ரெண்டு விஷயம்தான், டூரிசமும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கணுன்றது தான்.
உள்ளே வந்துப்போம். ரிசப்ஷன் குக்கிங் வந்து இங்கே எதாவது ஹீட் பண்ணாலும் ஹீட் பண்ணுவாங்க. போப்போ ஐயா. வணக்கம். செவன் எக்ஸ்ப்ளோரர் வணக்கம். சாப்பாடு மதிய சாப்பாடு சுடு சாப்பாடு சாதம் சாம்பார் கட்டணுந்தா இரு இரு சாதம் சாம்பார் எஸ் அதுக்கப்புறம் ரசம் எஸ் பொரியல் எஸ் அப்புறம் நம்ம பிடிச்ச அப்பளம் எஸ் ஒரு ஃபுல் மீல்ஸ் கட்ட போகிறோம். ஓகே கேஸ், நம்ம வந்து வெள்ளகவி வந்தாச்சு. அகெயின் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. பட் வந்ததுக்கான மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா இந்த டென்ட்ஸை அன்பாக்ஸ் பண்ண தான். ஸோ மொத்தம் நமக்கு வந்து நேச்சர் எக்ஸ்லேருந்து 4 ப்ராடக்ட் வந்திருக்கு. அவங்க தான் இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ். ஸோ நேச்சர் எக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வந்து சைனீஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரி அவுட்டோர் அட்வென்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற கம்பெனி. ஸோ நமக்கு கொடுத்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஃபோல்டபுள் சேர். இது வந்து போர்ட்டபுள் சேர், சிங்கிள் பர்சன் சேர் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளேட்டபிள் மேட்ரஸ், இது டென்ட்டுக்குள்ளே போட்டு தூங்குறதுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் மிஸ்டின் வித் போர்ட்டபிள் கேன். ஃபைனலி கிளாம்பிங் டென்ட், இது வந்து 5-6% கிட்ட படுக்கலாம். ஸோ இது 4 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது 4த்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம் வாங்க. இது ஒரு நல்ல கவர் போட்டிருக்காங்க இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, அது போக செம்ம வெயிட்டாக இருக்குது. இது வந்து அதோடய கவர் நினைக்கிறேன். எஸ் கவர் தான். இதுக்குள்ளே நம்ம டென்ட் இருக்குது. இது மேலே வா. ஓல்ட் கடை கேஃபியோட ஓனரு. ஸோ அவர் இடத்துல தான் இப்போ நம்ம டென்ட் கேமிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயர்லாம் நமக்காக போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வியூவில் இந்த டென்ட் போட்டால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே போட. ஐ திங்க் இது வந்து பிட்டான்ஸ் நினைக்கிறேன். இது வந்து போல், சென்டர் போல். அப்புறம் வேறு எதுவும் இது இருக்கா? இல்லை. அடிச்சுட்டு நம்ம கட்டுற மாதிரி வரும். பட் அவங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா இதில் வெளில விட்டுட்டு நம்ம இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடுது. சிம்பிள் சிம்பிள் மோஷன் தான், ஒரு சின்ன பீஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், அவ்வளோ டைட் ஆகிடுது. We'll be right back.
ஸோ ஃபைனலி டென்ட்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு கேட்டுக்கிட்ட ஒரு கண்டிப்பாக ஒரு 5-6 பேர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே படுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க காட்டன் டென்ட்டு, வெளியே வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மழை வந்தால் தான் தெரியும் எவ்வளோ தாங்குதுன்னு. பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ட் போட்டு தூங்குறது ஐ திங்க் ஒர்த்து கண்டிப்பாக. இல்லை வந்துருந்தா இது இருக்க 3 ஐட்டம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபோல்டபுள் சேர். இது வந்து சிங்கிள் பர்சன் சேர், ஸோ இது போர்ட்டபுளாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. கம்ஃபியாக இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் டச்சராக கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு சேரோட பாட்டம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் மாதிரி ரோப் எலாஸ்டிக். ரொம்ப ஈஸியாக இருக்குது அசம்பிள் பண்ண, அதுவே ஆயிடுச்சு அசம்பிள். போக வந்து போர்ட்டபிள் ஏன் சொல்கிறேன்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு போன இடத்துல டக்குன்னு போட்டு உட்காரலாம் போல இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுவே அசம்பிள் ஆகிக்குது. உளுந்து பார்த்தா நல்லா குழந்தை தரமாக இருக்குடா, நல்லா ஜாலியாக இருக்குடா, கம்பியாக தான் இருக்கு சார். நல்லாக்கா செகண்ட் ஐட்டம் மிஸ்டின் வித் கேனு, தேர்ட் ஐட்டம் மிஸ்டின் வித் கேனு. இது குக்கிங் பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் சின்னதாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பெல்ட்லேயே கூட மாட்டிக்கிற மாதிரி பெல்ட் ஃபெசிலிட்டி அண்டு ரோப் ஃபெசிலிட்டி. இது உனக்கு நட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ந்தா, இது உனக்கு தான் எடுத்துக்க. ஒரு ஐட்டம் ஒரே ஒரு கேன் தான், பட்டு எத்தனை ஐட்டம் பா. ஒரு மிஸ்டின், ரெண்டு மிஸ்டின், அதுக்கு மூடி, அது போக வாட்டர் பாட்டில் கடைசியாக. இதுவுமே வந்து ரோப் போட்டு நம்ம கட்டி ஃபயரில் கட்டி ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் ஒரு மிஸ்டின், ரெண்டு மிஸ்டின்னு ஒரு மூடி ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன பேக்கில். ஸோ இது போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் இன்ஃப்ளேட்டபிள் மேட்ரஸ். அது ரிப்பேர் பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்கடா இன்கேஸ் ஏதாவது ஓட்டை ஆகிட்டான் போடுறதுக்காக. நல்லா ஊத ரெடியாக இருக்கியா. இதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. சத்தியமாக வாயில் ஊத்த முடியாதே, இதுக்கு மிஷின் வேணும். ஏய் அவன் இது எது மேலே பெருசாக இருக்குன்னா சமத்திக்காக இருக்கடா, பேட்ச் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மிஷின் இருக்குது, ஸோ ஏர் வேக்யூம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேட் ஆகிடும். 2% கண்டிப்பாக ஃப்ரீயாகவே படுக்கலாம். அண்ட் குவாலிட்டி ஆல்சோ இஸ் குட், நல்லாயிருக்கு. நேச்சரைஸ் அவுட்டோர். குட் மார்னிங் கைஸ். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அந்த தெரியாது அந்த கிளாம்பிங் டென்ட்ல தான் தூங்கணும். நல்லா இருந்துச்சு, நல்லா வார்மாக தான் இருந்துச்சு நைட்டு கூட. இப்போ மார்னிங் சன்ரைஸ் ஒரு 6 o'clock நல்ல சன் மேலே வந்துருச்சு. ஸோ இதோட சைன் ஆஃப் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொன்னுங்க இன்னொன்னு இது.
என்ன ஏன் இந்த மாதிரி